நீ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரோசன் 2010 படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர், மூணு ஃப்ரெண்ட்ஸ், ஜோ அப்படின்றவர், அப்புறமா வந்து டேன் அப்படின்றவங்க, அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்க்கர் அப்படின்றவங்க, அவங்க என்ன பண்றாங்க, வீக்கெண்ட் ட்ரிப்புக்கு வந்து ஸ்னோ இருக்கு இல்லையா அங்கே வந்து போறாங்க. அங்கே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கேபிள் கார்ல போவாங்க இல்லையா அந்த பனியெல்லாம் வந்து, ஸோ அதுல வந்து இவங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆசைப்படுறாங்க. பட் ஆனால் லேட் நைட் ஆயிடுது, ரொம்ப லேட் ஆனதுனால முடியாது அப்படின்றாங்க. பண்றவர் வந்து கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்றாங்க, இவங்க வந்து அனுப்பிடுறாங்க. இவங்க வந்து நல்லா பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்களேன். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒர்க்கர் இருக்காரு இல்லையா, அவரை வந்து அவங்க ஓனர் வந்து கூப்பிட்டுறாங்க. ஓனர் வந்து கூப்பிட்டு வேற ஒருத்தர் வந்து அங்கே வந்து வச்சிருக்காரு. அவர் வந்து கிளம்பி போகும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூணு பேர் போயிருக்காங்க நல்லா பாத்துக்கோ, அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீ வந்து க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க வந்து, ஏன்னா அதுக்கு க்ளோசிங் டைம் அது வந்து. ஸோ இப்போ வந்து இவர் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. பட் ஆனால் பாத்தீங்கன்னா வேற ஒரு மூணு பேர் வராங்க, அதை பார்த்துட்டு இவர் என்ன நினைக்கிறாரு, இந்த மூணு பேர் தான் இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேர் வந்ததுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ இவர் அங்கே இருக்கிறது வந்து தெரியாது. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க வந்து திருச்சிட்டு விளையாட்டா அது வந்து எடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆகாத தான் இவங்களுக்கு வந்து அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவங்க போறாங்க பாருங்களா. அப்போ தான் இவங்களுக்கு வந்து புரியுது, ஐயோ நம்மளை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இவங்ககிட்ட ஃபோன் ஏன் எதுவுமே கிடையாது, இப்போ யாரையும் வந்து ஹெல்ப்புக்கும் கூட முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே வந்து அது க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அடுத்த ஃப்ரைடே தான் அது ஓப்பன் ஆகும். அப்போ பார்த்துங்க எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அந்த அது வரைக்கும் அந்த ஸ்னோவில் அந்த பயங்கரமான ஒரு குளிரில் இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக, அந்த குளிரில் உயிரோடு இருக்கணும் அப்படின்றது முடியாத காரியம் வந்து. இவங்க வேறு ஹைட்டில் வேறு இருக்காங்க வேறு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேன் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு. இவங்க வந்து அதை பற்றி ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி ஒன்று போது பாருங்களேன். இந்த ஹிமாலயாஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஸ்னோவெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வண்டி ஒன்று போகும். அந்த அந்த வண்டி ஒன்று போது பாருங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவங்க வந்து கூப்பிடுறாங்க, எதுவுமே கேட்கல. வந்து இவங்க அந்த ஸ்கை போல் கூட எடுத்துகிட்டு த்ரோ பண்ணுறாங்க, அப்படி இருந்தும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. அவர் வந்து போயிடுறாரு பாருங்களேன். இப்போ வந்து வேறு வழியே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து டேன் வந்து நான் வந்து ஜம்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்ல சொல்ல கேட்காம ஜம்ப் பண்ணுறாரு பாருங்களேன். இவர் வந்து அந்த ஜம்ப் பண்ண வேகத்தில் இவரோட அந்த கால் வந்து அப்படியே உடையுது, பயங்கர கொடூரமாக இருக்கும் அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா. அந்த காலை அப்படியே உடஞ்சிடும், அப்படியே வந்து உடஞ்சிட்டு அவர் வந்து கீழே வந்து படுத்துட்டு இருப்பார் பாருங்களா. கொஞ்ச நேரம் வந்து அங்கிருந்தே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபஸ்ட்டு பயங்கர ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய இந்த ரத்த வாடகை அந்த உல்ஃப் ஏரியா வச்சு உல்ஃப் வந்துடும். உல்ஃப் வந்து இவர் வந்து சாப்பிட ஆரம்பிப்பாருங்களேன். உடனே இவர் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவார், ஜோ வந்து அவர் வந்து இந்த கேப்பில் பிடிச்சி இறங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ட்ரை பண்ணுவார் பாருங்களேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து உல்ஃப் வந்து அவரை வந்து பயங்கரமாக குடூரமாக கடிச்சு இது பண்ணுறதை பார்த்துட்டு, நீ வந்து அவளை போயிட்டு பார்க்காம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இங்கேருந்து சொல்லுவார், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்க்காம நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து அவங்கள போய் பார்க்காம பார்த்துக்கு பார்ப்பாங்களே. இவர் வந்து அந்த இன்சிடென்ட்லேயே வந்து இவர் வந்து உல்ஃப் வந்து இவர் வந்து சாப்பிட்றான் வந்து. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு சோகமான சீன் அப்படின்னு சொல்லலாம். அதோட அப்படியே வச்சுட்டு அந்த டயரில் வந்து தூங்கிடுவாங்க. மறுநாள் காலையில் எந்திரி கை எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு கை கஷ்டப்பட்டு எடுப்பாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா பிளட்லாம் இருக்கும் வந்து, அந்தளவுக்கு அந்த பனியில் வந்து அப்படியே உறைஞ்சி போயிருக்கும், அப்படியே வந்து அந்த ஃப்ரோஸ் போயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது பேர் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் ஜோ வந்து நான் வந்து இறங்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அட்டம் பண்ண வருப்பாருலாம் கேபிள் பிடிச்சிட்டு. அந்த கேபிள் வந்து இப்போ அந்த இவங்க பார்க்கற இருக்காங்களே அந்த கேபிள் வந்து இவங்க வந்து லூஸ் பண்ணிடுவார், வந்து கொஞ்சம் வந்து லூஸ் பண்ணிட்டு இது பண்ண வருப்பாருங்களா. அப்புறமா வந்து இவர் கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி அதுலேருந்து இறங்கிடுவார். இறங்கிட்டு அங்கே உல்ஃபுல்லாக இருக்கும், அதை வந்து அந்த ஸ்கை போல வச்சுட்டு விரட்டிடுவார். விரட்டிட்டு இவர் என்ன பண்ணுவார் வந்து அந்த ஸ்கை போலை வச்சுட்டே இவர் வந்து போவார் பாருங்களேன், நான் வந்து போயிட்டு ஹெல்ப் கூப்பிட்டு ஆள் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆகியும் அவர் வந்து ரிட்டர்ன் வரவே இல்லை. ஸோ இப்போ வந்து மறுநாள் வேறு வழி இல்லாமல் இவங்களும் என்ன பண்ணுறாங்க, நானே இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபிளை பிடிச்சி இறங்குறாங்க பாருங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகி கீழே உழுகிற மாதிரி போகுது. ஸோ இப்போ வந்து இவங்க கிரவுண்டுக்கு க்ளோஸாக வந்துடுறாங்க, அதுலேருந்து ஜம்ப் பண்ணுறாங்க பாருங்களேன். கிரவுண்டுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃபான இது ஜம்ப் தான், அது few meters அபோவ் தான் அது இருக்குது. ஸோ அதுலேருந்து ஜம்ப் பண்ணும்போது இவங்களுடைய காலம் வந்து உடஞ்சி போயிடுது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதோடய மேனேஜ் பண்ணி அப்படியே வந்து ஸ்லோவாக வராங்க, அப்படியே ஊர்ந்து அப்படியே வர்றாங்க வந்து. அப்போது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரிக்கிட்டே அப்படியே வராங்க பாருங்களேன். அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ஜோவோட டெட் பாடி வந்து பார்க்குறாங்க, ரொம்ப குடூரமாக இருக்குது. அந்த உல்ஃப் வந்து அவங்களை வந்து சாப்பிட்டுருக்குது, இவங்க வந்து அந்த உல்ஃப் வந்து பார்க்குது. பட் ஆனால் வந்து இவங்களை வந்து சாப்பிட்டுருக்கிறதுனால ஜோ வந்து சாப்பிட்டுருக்கனால இவங்களை வந்து அப்படியே விட்டுருது. ஸோ இப்போ வந்து பார்க்கற வந்து அப்படியே கீழே இறங்கி வராங்க பாருங்களேன், ரோட்டுக்கு வந்துடுறாங்க மேனேஜ் பண்ணி அங்கே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கார் வந்து அப்படியே தாண்டி போயிடுது. அப்புறமா செகண்ட் ஒரு வேன் ஒருத்தர் டிரைவர் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறார். அதோட படம் முடியுது. ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான உண்மையிலே ஒரு அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு படம் அது. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், அந்த படம் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் அந்த படம் வந்து, எக்ஸலண்ட் சர்வைவல் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.